Hello, Shining Stars. Welcome back to Therichiko, Purichiko, Bible Quiz Time. இன்றைக்கான ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் செஸ் டே. அதே மாதிரி இன்னைக்கு மூன் டே. சரி, செஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அறிவுபூர்வமான விளையாட்டு. குதிரைகள் இருக்கும், ராஜா இருக்கும், குயின் இருக்கும், சேவகர்கள் இருப்பாங்க. அதை ஒவ்வொன்றா என்ன செய்வோம், வச்சு யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். செஸ் சாம்பியன்ஷிப் நம்ம இந்தியாவில், அது ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது. அதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் ரொம்ப பிரயாசப்பட்டு நிறைய காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஈவன் நேப்பியர் பார்க் அந்த பிரிட்ஜு கூட ஃபுல்லாக செஸ் மாதிரியே அந்த கட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ரிமார்க்கபிள் டே. சரி, இன்று ஒரு தகவல். நம்முடைய உடம்பில் முக்கியமாக ஓடுற ஒரு காரியம், மேலேருந்து கீழே வரைக்கும் தினமும் பம்ப் ஆகிட்டே இருக்கிற ஒரு காரியம், பிளட். இந்த பிளட்டில் தான் ஜீவன் இருக்குது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு, சரியா? அந்த பிளட் அணுக்கள் மிக மிக முக்கியமானது. பிளட்டு பார்த்தா தண்ணி போல் இருக்கும் இல்லையா, ஆனால் என்ன கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அது தண்ணியை விட 6 times திக்காக இருக்கும் பிளட்டு. ஒரு சொட்டு பிளட்டில் 250 மில்லியன் செல்ஸ் இருக்கும், பிளட் செல்ஸ் இருக்கும். அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிளட் செல்ஸும் 6 மாதம் உயிரோடு இருக்கும். அப்போ இன்னைக்கு உற்பத்தி ஆகிற ஒரு செல்லுக்கு லைஃப் எத்தனை மாதம், 6 மாதம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு நம்ம பிளட் செல்ஸை என்ன செய்கிறோம், பெருசாக்குறோம். இந்த பிளட் குறையும் போது நமக்கு ஜீவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அதனால தான் ஆக்சிடெண்ட்டில், ஆப்ரேஷனில் பிளட் லாஸ் ஆகும்போது உடனே பிளட்டு ஏற்றுவாங்க. பிளட்டை வந்து நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட யூனிட் தான், 1 யூனிட் அல்லது 2 யூனிட் தான் எடுப்பாங்க. அது 6 மாதத்துக்கு ஒரு நேரம் கொடுக்கலாம். அது வாலிப வயசுல இருந்து கொடுத்தா தான் எடுப்பாங்க, சரியா? ஸோ இன்னைக்கு பிளட்டை பற்றி பார்த்தோம். இந்த உலகத்துல நமக்காக முழு பிளட்டையும் சிந்தினவர் இருக்கிறார். அது தெய்வம். யாரு? இயேசு. மனிதனாக வந்த தெய்வம் இயேசு நமக்காக இந்த முழு ரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தினார். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. பிளாத்து, அவரை நியாயம் தீர்த்த பிளாத்து சொல்றார், இந்த இயேசுவிடத்தில் நான் ஒரு தப்பையும் காணலைன்னு சொல்கிறார். இயேசுவே சவால் விட்டு சொல்கிறாங்க, என்னிடத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு குற்றத்தை காண முடியுமா? அவ்வளோ பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், பாவமே அறியாத ஒரு ஆண்டவர், பரிசுத்தமுள்ள தேவன், அன்புள்ளவர், நமக்காக சிலுவையிலே அவ்வளோ சொட்டு ரத்தத்தையும் பூமியில் சிந்தினதுனாலே இன்றைக்கு பாவம் மன்னிப்பு, இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகுதல், ஒப்புரவாகுதல் நமக்கு உண்டாகிறது. ஒரு பாவி கூட அந்த இரத்தத்தினால் மீட்கப்படும் பொழுது நீதிமானாக, சூப்பரான குட் பாயா, குட் கேர்ளாக மாறுகிறோம். சரி, அப்போ நம்முடைய பிளட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளட்டை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கான பைபிள் போர்ஷன் என்ன? இன்னைக்கு நீங்க வாசிக்க வேண்டிய பைபிள் போர்ஷன் சங்கீதம் 98. இன்றைக்கான மனப்பாட வசனம் என்ன? இன்னைக்கு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் சங்கீதம் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சரி, இன்றைக்கான மனப்பாட வசனத்தில் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூமியை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். யார் நியாயம் தீர்க்கிறது? யார் நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க? யார் நமக்கு நீதி வழங்க போகிறாங்க அப்படின்னா, நீதியின் அரசராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வருவாராம். இந்த முழு உலகத்திலையும் இயேசு சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமும் நிறைவேறி இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமும் அந்த நிறைவேற காத்திருக்கிறது. இயேசு சொன்னாங்க, நான் போகிறேன், பிதாவின் வீட்டுக்கு திரும்ப வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் வரக்கூடிய இயேசு ராஜாதி ராஜாவாக வருவார். அப்போது இயேசுடைய வருகைக்காக இந்த பூமி அவளோடு காத்திருக்கிறது. நாமும் சொல்லணும், ஆண்டவரே வாரும், மெஸ்ஸியாவே வாரும், ரட்சகரே வாரும், ராஜாதி ராஜனே வாரும் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும். ஒவ்வொரு நாள் அழைக்கணும். ஏன்னா
யார் யாரெல்லாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வாஞ்சியோடு காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஏசப்பா ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதம், ஸ்பெஷலான பரலோகம், ஸ்பெஷலான ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கான பைபிள் குயிஸ் என்ன? இன்னைக்குள்ள பைபிள் குயிஸ் ஆறுகள் என்ற வார்த்தை வரும் வசனத்தின் இருப்பிடம் கூறுக. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8248679246. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் மதியம் 1:00 to 1:30 வரைக்கும் கூகுள் மீட்டில் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்கள் லன்ச் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து நம்ம தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். சாட்டர்டே சண்டே லீவு நாட்களில் எங்களோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எவ்ரி டியூஸ்டே நைட்டு 9:00 to 9:30 வரைக்கும் இந்திய தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக கூகுள் மீட்டில் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் மம்மி டேடிட்டையும் இதை பற்றி சொல்லுங்க, சரியா? மீண்டும் நாளைக்கு உங்களை புதிய இன்ஃபர்மேஷன்ஸோடு சந்திக்கிறோம். தினமும் வேதம் வாசித்து வரீங்க, 1 வருஷத்தில் முழு வேதாந்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிள்ளைகளே, வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம். God bless you.